வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியன் பூங்குன்றனால் புறநாநூரில் எழுதிய ஒரு சங்க தமிழ் பாடல் இந்த பாட்டை அடிப்படையாக வச்சு தான் கூகுளில் ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் போதுங்க உலகத்தில் நம்ம எங்கே ஒன்றாலும் போய் வாழ முடியும் யாதும் ஊரே அந்த மொழியில் இருக்கிற விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச மொழிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் இதுதான் இந்த ஆப்பில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தில் இருக்க எழுத்துக்களை நம்ம பார்க்கும் போதே அதை காப்பி பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் நமக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்கா அதை நம்ம பார்த்து அந்த பொருளுடைய முழு விவரங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ்ன்ற ஆப்ஸ் இந்த ஆப்ஸ்குள்ள போய் தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுது அதில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆப்ஸ்குள்ளே போனிங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சு ஆப்ஷனில் தான் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு ஒரு மொழி தெரிஞ்சிருந்தால் போதுங்க மற்ற மொழி என்னென்னு நீங்கள் லாங்குவேஜ் நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு தெரிஞ்ச மொழிக்கு அந்த இருக்கிற எழுத்துக்களை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அதாவது ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அழகாக காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் ஆட்டோ இது என்னென்னா இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே மேனுவலாக அந்த சிஸ்டமே வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் அதில் இருக்கிற விஷயங்கள் அது எங்கே கிடைக்கும் அதன் மூலம் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்னு அடுத்து ஷாப்பிங் ஷாப்பிங்னு பார்க்கும்போது ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம டீட்டெயில் என்னென்னு தெரியல ஸோ அதை நம்ம ஃபோட்டோவோ கேமராவோ எடுக்கும்போது அந்த பொருளை பற்றி முழு விவரங்களும் அது எங்கள் மூலம் நம்ம ஷிப்பிங் பண்ண முடியுன்ற தகவலும் கொடுத்துரும் கடைசி ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷு வந்து எங்கே கிடைக்கும் அது ஹோட்டல்லேயே ஆன்லைனில் வாங்கலாம் ஸோ இது முழு தகவலுமே இந்த டிஷ்ஷின்ற மெனுவில் கிடைச்சிடும் ஸோ இந்த அஞ்சு ஆப்ஷனுமே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் எப்படிலாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ட்ரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்லேட்டர் செலக்ட் பண்ணிடணும் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ண போகிறோம் நம்மளுக்கு என்ன லாங்க்வேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி செட் பண்ணணும் இருக்கு இல்லையா அதை நான் செலக்ட் பண்ணி ஹிந்தின்னு கொடுத்துட்டேன் இப்போ எந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் இதுதான் இதை கொடுத்துட்டு தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதனால தமிழை நான் செட் பண்ணிடுறேன் தென் ஃபைனலாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஹிந்தி டு தமிழ் தெளிவாக வந்துடும் இப்போ நம்ம பார்க்குற போஸ்டரை எந்த லேங்குவேஜ் இருக்கோ அந்த லேங்குவேஜை ஃபஸ்ட்டும் எந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த லாங்குவேஜை செகண்டு வச்சு வச்சுட்டு நம்ம கேமராவில் பார்க்கும்போது அந்த லேங்குவேஜை அழகாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் இந்த கூகுள் இன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த போஸ்டரில் ஒரு உதாரணத்துக்கு இந்த சிம்பிள் இருக்குது இந்த சிம்பிள் பார்த்துட்டு நம்ம எல்லாேருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் பட் ஆனால் இதில் இருக்க தகவல் என்ன நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் தெரியும் இந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும் இது ஹிந்தி தான் ஸோ ஹிந்திலேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் இன்ஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணோம்னா ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கேமரா நீங்கள் இதை வியூ பண்ணிங்கனாலே போதும் இதில் இருக்க வாக்கியம் வந்து அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் பார்க்கலாம் இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து என்னுடைய கேமராவில் பார்க்குறேன் கூகுள் இன்ஸ் வழியாக தென் நான் இந்த ட்ரான்ஸ்லேட்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் வடக்கு சாலை வழியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு அழகாக கூகுள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க அந்த முக்கியமான இடத்துல நமக்கு தேவையான தகவல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நோட்டீஸ் போல் ஒட்டியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய வீடியோவில் இருக்கிற சேனலில் சில வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அதோடய லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த முக்கியமான தகவலை என்னோடய ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்பிச்சிவிடும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது எல்லா தகவலுமே வந்துடும் பட் அவர் ஃபோட்டோ பார்த்து மேனுவலாக டைப் பண்ணும்போது சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொன்னால் யூடியூப்பில் இங்கே பாருங்கள் என்கிரிப்ட் பண்ணி கோட் கொடுத்துருப்பாங்க இது போல தகவலை நம்ம என்ன பண்ணலாம் இந்த கூகுள் கூகுள்ஸ் ஆப்ஸில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கேமராவில் ஜஸ்ட் இதை பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே அழகாது காப்பி பண்ணி நம்ம இன்னொரு இடத்துல ஃபேஸ் பண்ணும்போது நம்ம மேனுவலாக டைப் பண்ணும் இல்லையா அதுபோல கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே கூகுள் லென்ஸ்ல இருக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் காப்பி டூ டெக்ஸ்ட் கேமரா இந்த ஆப்ஷன் நம்ம வரும்போது கூகுள் லென்ஸில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த நம்ம கிளிக் பண்ணோம் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்ன்றது மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான விஷயங்களை கூகுள் வந்து அழகாக காப்பி பண்ணணும் இப்போ பாருங்கள் காப்பி ஆகிடுச்சு இது மேலும் காப்பி பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கர்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து அழகாக நம்மளுக்கு கூகுள் வந்து காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துரும் அண்ட் தென் இந்த இடத்துல காப்பி டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணோம்னா அழகாக இந்த மொத்த டெக்ஸ்ட்டுமே காப்பி ஆகிடும் இது நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தாராளமாக சென்ட் பண்ணிடலாம் அவங்க இதை நம்ம மேனுவலாக டைப் பண்ணால் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஆட் பண்ணுவோமோ அது போல் தான் அவங்களுக்கு சென்ட் ஆகும் நான் காப்பி பண்ண விஷயத்த என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன் இது லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் பேஸ் பண்ண விஷயங்களும் இதில் இருக்கிற விஷயங்களும் பாருங்கள் ஒன்றா தான் இருக்கும் காப்பி டெக்ஸ்ட் யூஷிங் கேமரா பிஎம் கிசான் ஆறாயிரரூபா அந்த வெப்சைட் லிங்க் கூட பாருங்கள் ஒரு விஷயங்கள் கூட சேஞ்ச் ஆகியிருக்காது பட் இதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக என்னுடைய வீடியோவுக்கு அது போயிடும் பட் நம்ம மேனுவலாக டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கூகுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்துடுச்சிங்களா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு எனக்கு தெரியல பட் நம்ம கூகுள் லென்ஸ் வச்சிருந்தோம்னா அந்த கூகுள் லென்ஸ் மூலம் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் பற்றி முழு விவரங்களும் முழு தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி எடுத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா கூகுள் லென்ஸில் ப்ராடக்ட் ஷிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் அது ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அது எங்கே இருக்குது அதை பற்றி முழு தகவலுமே நம்மளுக்கு கொடுத்துரும் நான் இந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணோடனே இந்த ப்ராடக்ட் தொடர்பான முழு விவரங்களும் இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்குன்ற விஷயங்களும் இந்த கூகுள் நென்ஸில் கிடைச்சிருச்சு பாருங்கள் இது ஒரு கன்வெர்ட்டர் பின் பீஸில் யூஸ் பண்ணுற பின்ன நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி பண் கன்வெர்ட் செஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பின் தான் இது இந்த பின்னை நான் ஃபோட்டோ எடுத்தோடனே முழு தகவு கிடச்சிருச்சு அது எங்கே கிடைக்குன்ற விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ போல் அற்புதமான விஷயங்கள் இந்த கூகுள் லென்ஸில் இருக்குது டிஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்